கிருபா லேர்னர்ஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற கனரக ஏத்திர சாரதி பயிற்சி பாடசாலை. குறிப்பிட்ட கால பகுதியில் விரைவான சாரதி அனுமதி பத்திரம், மும்மொழிகளிலும் வாகன பயிற்சி, இரவு நேர வாகன பயிற்சி, எழுத்து பரீட்சைக்கு விசேட வீதி ஒழுங்கு வகுப்புகள், தவணை முறை கட்டணங்கள் மற்றும் கனரக வாகன பயிற்சி, சகல கிளைகளிலும் பயிற்சி வகுப்புகள், பல ஆயிரக்கணக்கான நல்லொழுக்கம் உள்ள சிறப்பான சாரதிகளை உருவாக்கிய பெருமையோடு பயணிக்கும் கிருபா லேர்னர்ஸ். 45 மேற்பட்ட வானொலிகளை உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே ஆப்பில் கேட்டு மகிழ்ந்திட சவுத் ரேடியோ இப்பொழுது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புவன் மீடியா ஓபனாக அம்மாவுக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சிக்கு அரசாணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கமல் போட்டோகிராஃபி, டூன் பட்டன் டாட் காம், அதே போன்று சேஃப்டி விஷன் சர்வேலன்ஸ் சிசிடிவி நிறுவன தரம் இன்றைய தினத்திலிருந்து எமது ஓபனாக அம்மாவுக்கு அனுசரணை வழங்க இருக்கிறார்கள். அதே வேளையில் இன்றைய தினமும் நாங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்து இசைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு புதிய இளையவர் ஒருத்தரை நாங்கள் இன்றைக்கு கூடிக்கணும் வந்திருக்கிறோம். சிவி லக்ஷோட தான் நாங்கள் இன்றைக்கு ஓபனாக போகிறோம். வணக்கம். வணக்கம். ஈழத்தில் வந்து ராப்பி செய்கிறது ஹிப்ஹாப் ராப் கல்ச்சரை வந்து பல இளைஞர்கள் ஃபாலோ பண்ண துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு ஒரு பிரபலத்துவம் அடைந்து தனக்குன்ற ஒரு அடையாளத்தை ஒரு முத்திரையை பதிச்சு கொண்டிருக்கக்கூடிய சிவி லக்ஷ் தான் ரேப்பர். அவரோட தான் நாங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து முதலாவதாக உங்கள்கிட்ட சாரங்கன் ரவீந்திரன் கேள்வின்னு கேட்டிருக்கார். இன்றைய சமுதாயத்தில் வந்து ரேப் பாடல்களுக்கான விமர்சனம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது? ரப் பாடல்களுக்கான விமர்சனம் வந்து ரப் வந்து அதாவது தமிழ் இசைத்துறையில் வந்து ரப்பிஸ் அதாவது சொல்லிச என்று அறியப்படுற இந்த ரப்பிஸை வந்து வரும் பொழுது அதாவது சுயாதீன படைப்புகளை வரும் பொழுது இதுக்கான வரவேற்பு மிகுந்த அளவில் குறைவாக தேர்ந்தது. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மெல்ல மெல்ல மூவ் ஆகும்போது இதுக்குரிய வரவேற்பு வந்து இப்போ பலத்த வரவேற்போட போயிட்டுருக்கு. இப்போ நிறைய சவுத் இந்திய மியூசிஷியன்ஸ் கூட இப்போ ஒரு பாடுற இன்ட்ரோ ஒரு ஹீரோட இன்ட்ரோ வேர்ஸு கூட இப்போ ரேப்பர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரேப் சாங்ஸுக்கு இப்போ ஒரு இப்படி ஒரு ஜென்டர் இருக்குன்னு சொல்லி இந்த சவுத் இந்தியன் சினிமா மூலம் தான் தெரிய வந்துட்டுருக்கு. ஸோ இனி போக போகிற காலத்தில் நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். நான் ஜாஸ் சொல்ல போகும் இந்த பாடல் ஒரு ரகம் என வளர்த்தெடுத்த தமிழ் மொழிக்கு சீரம் தாழ்த்தி முதலிடம் சொல்லிசு கேட்டு வளர்ந்த பண் சொல்லிசு இலக்க போட்டுசவன் கெத்திய போவும் சொல்லுவேன் ட்ரிங்க போடியன் பிறகும் போது இருப்பதில்லை அடையாளம் நீ இறந்த பின்னும் வாழ வேண்டும் அதுதான் கௌரவம் பிறகும் போது கிடைத்து விடும் அவமானம் நீ தொடர்ந்து படி எடுத்து செய் அதிகாரம் ஓகே மைக்கெடுத்து ஏறி நான் வந்தேன் இந்த உலகம் அதிர சத்தம் போட்டு நின்றேன் வென்றேன் ஜெம்பைய உலகம் சொல்லும் சிவி லாக்ஸ் ஜெம்பைய உலகம் சொல்லும் சிவி லாக்ஸ் வடுகள் தைத்த வழியுடன் என் ஆயுதம் இங்கு ராப்பிண்டா அடிகள் சுமந்த வழிவிட நான் பெற்ற வழி அவமானண்டா பெட்கள் தெரிய சிரிப்புகள் அது முட்கள் போல குத்தியே கசியும் துளிர் கண்ணி துடைத்து கல்லை மாறிக்கொண்டா வெட்டி விட்டா முண்டு மொட்டிக்கொண்டு நூறு சங்கிலியை வழி சேர்த்து வைத்தேன் தள்ளிவிட்டா குள்ளி வெட்டி வைத்தார் அவர் நலத்து கயிற வேண்டி நின்றேன் இன்னும் இன்னும் என் கதைகள் சொல்ல இருக்கு எனக்கு இன்னொரு பேர் ராப் இருக்கு. சாகித்யா ரவீந்திரன் கேட்டிருக்கா இசைத்துறையில் நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஹேட்டர்ஸுக்கு பெரிய தேங்க்ஸ். இன்னும் தொடர்ந்து ஹேட் பண்ணிட்டு இருங்க. என்ன பயணம் ஆரம்பித்தது என்னை ஒதுக்கின விஷயம் அதாவது என்னோட கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் போட்டதுலேருந்து ஆரம்பித்த விஷயந்தான் நான் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி உந்துதலாக வந்தது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவனுக்கு யாரும் உள்ளே புகுந்து இவன் ரேப்பர்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க இவன் ஒரு பெரிய பாடன்னு நம்ப வச்சுருக்காங்க இப்படிலாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அவன் எல்லாருக்குமே இதில் வச்சு தேங்க்ஸ் பண்ணி விடுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நீங்கள் வந்து உள்ளே இருந்த ஒரு ரூமுக்குள்ள வந்து உங்களோட முகத்தை காட்டாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அதில் என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து என்னோட முகத்தை காட்டிக்கொண்டு எனக்கு ஒரு அடையாளத்தை மேக் பண்ணி விட்டுட்டு நான் இருக்கிறேன். நீதிபதி சலஞ்சி வந்துட்டேன். இதில் நிறைய டாஸ்க்கள் இருக்கு இதை வந்து நீங்கள் எடுத்து செய்ய வேண்டியதான் எடுக்கட்டுமா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கர்நாடக சங்கீத பாடலை அதிசயில் செய்ய வந்தா நல்லா இருக்கும். மெலடி வந்து என்ன சொல்ற நான் உண்மையா சொல்றேன் என்னோட ரேப்பின் இது நான் ஆரம்பிச்ச விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்டா என்னோட என்ன சொல்றது சும்மா லவ் பொயம்ஸ்ல இருந்துச்சு. பிறகு வந்து எனக்கு அந்த சுஜித்ஜி அவங்களோட சாங் கொஞ்சம் அந்த புரட்சிகரமான சாங்ஸ் கேட்டு என்ன சொல்றேன் ஏதாச்சும் நம்ம இதுக்குள்ளால செய்யணும்னு பார்த்தேன்.
நிறைய புரட்சி சம்பந்தமா இல்லாட்டி எங்களோட சமூகத்துக்குள்ள நான் ஏதாவது ஒரு சேஞ்ச் செய்யலாமான்னு ட்ரை பண்ணி நிறைய சாங் செய்தேன். குருதி பூக்கள், கரும்பருதி, அந்த வகையில் நிறைய பாட்டு இருக்கு. ஆனா உண்மையா இங்க சொல்ல போனா மெலடி ஏன் பாடல்ன்றதுக்கு ரீசன் வந்து மெலடி வந்து எல்லாருமே செய்யலாம். ரப்பன்றது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல இன்னொருத்தங்க செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில தைரியமா நான் இந்த பயணத்துல போயிட்டு இருக்கேன், எனக்கு மெலடி தேவையில்லை. மதுஸ்லி கேட்டிருக்கிறார், உங்கள் காதலியை பத்தி சொல்லுங்களேன். அது இது இசை பயணம், அது அது வந்து என்ன சொல்றது, அது தனி பயணம். வெக்கப்பட்டு என்ன காது விடிய எலும்பி நீங்க கக்கா போவீங்க தானே, போய்க்குள்ள வந்து அதுல இருந்த ஒரு ரேப் இது நிச்சயம் நடந்த சம்பவம் தான். அப்படி பாடிருக்கேன் பாடி ஏக்கோன் அந்த லெவல்ல இருக்கா, ஏக்கோன் வந்து கக்கா இருக்கிற மாதிரி ஒரு ரேப் பாடிருக்கேன் நான் பார்த்தேன். என்ன பாட்டு ராஜா ஜப பிரசாந்த் கேட்டிருக்கிறார், நீங்க வெறும் லக்ஸா இல்ல நறுமணம் வீசும் லக்ஸா? இல்ல லக்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் தர இல்ல, சாரி ஒரு பேண்ட் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு நிர்வாக தலைவர் சொன்னாங்க, கீதம்ஸ் பேண்ட். அந்த பேண்ட்ல நானும் பாடுறேன். நான் என்ன சொல்றது, இப்போதைக்கு என்ன சொல்ல போனால் இப்படியான என்ன சொல்றது மேடை நிகழ்ச்சிகள் இதுகளில் வேற வருமானம் மட்டும்தான் எனக்கு என்னால் சொல்ல முடியும். அந்த கீதம்ஸ் பேண்டில் வந்து உள்நாட்டு பாடல்கள் பாடுறீங்களா? உள்நாட்டு எனக்கு அந்த பேண்ட் மட்டும்தான் என்னோட உள்நாட்டு பாடல்கள் வந்து என்ன சொல்ல, அவங்க பேமெண்ட் தருவாங்க இருந்தாலும் அந்த ஸ்லாட்டில் எனக்கு போகிற ஸ்லாட்டில் என்னோட பாட்டு மூன்று பாட்டு பாட அவங்க அந்த வாய்ப்பு அவங்க தந்துருக்காங்க. நிறைய பேண்ட்ஸ் கேட்டவங்க என்னோட என்ன சொல்றது, நான் டிமாண்ட் பண்ணது நீங்க கூப்பிட இடத்துல நான் ரெண்டு இந்தியன் சாங்ஸ் பாடினாலும் நான் மூன்று பாட்டு என்னோட பாட்டு பாடுவேன். எனக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, அதுல இவங்க தான் ஓகே நீங்க வாங்க சூரசன் மோட்டிவேட்டட் ஆகல். நன்றி கீதம்ஸ் பேண்டுக்கு. பல சார்பாக பல இலங்கையினுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சார்பாக இங்க ஒரு 15-20 பேண்ட் இருக்குது, அதுல பாடினாங்க எல்லாம் இருக்கணும். பாட்டு வருது திரும்ப கேட்க பிடிக்குது. பாட்டு செய்திருக்கு. இந்த பீலிங்கு வந்த ஸ்டார்ட்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது நல்ல அனுபவம் எனக்கு. முதலாவது பாட்டு ரிலீஸ் பண்ணி போட்டு அப்படியே பப்ளிக்ல போகக்குள்ள என் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு 2009 நடந்த கதையில பப்ளிக்ல போகக்குள்ள யாராவது என்ன வித்தியாசமா பாக்குறாங்களா, நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், யாராவது என்ன வித்தியாசமா பாக்குறாங்களா, கடைக்கு போனாலும் யாராவது பாக்கும், யாராவது தப்பி தவறிந்து அண்ணா நீங்க தான் பாட்டு பாட்டுன்னா போயிடும்.
ஜெஃப் நாக் என்று சொன்னா என்ன பெஷன் பெஷன் கேர்ள்ஸ் தேடும் பேருக்கு அது மதிசன். ஓகே மதிசன் வந்தது அடுத்தது என்ன பூவன் மீடியா தெரியுமா நம்ம வந்தான் புரியுமா. ஓகே ஊரின் பாச பேச்சில் மணக்கும் செய்யும் நிகழ்ச்சி புதிதாய் புதிதாய் இருக்கும். ஓகே ஒப்புனா பேசுவோம் மரண கலாய் டோ வன் இருக்கு டலைட்ஸ் என்ஜாய். நன்றி. ஆனா இதெல்லாம் எப்படி எடுப்பாங்கடா இவனே எழுத சொல்லி இவனே இந்த புலப்பு அரச சபையில அரசனை புகழ வச்சு பாட சொல்லி புலவர் பொட்கிளி பொட்கிளி. இன்றைய தினம் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து பல விஷயமா பல தரப்பான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட சிவி லக்ஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து இன்றைய தினமும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருந்தார்கள் கமல் போட்டோகிராஃபி toonbutton.com toonbutton தந்திருக்கக்கூடிய டிஷர்ட்டையும் இவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இன்றைய தினமும் நிகழ்ச்சிக்கு புதிதாக அனுசரணையாளர்களாக இணைந்திருக்கிறார்கள் சேஃப்டி விஷன் சிசிடிவி சர்வேலன்ஸ் சர்வீசஸ் எனவே மீண்டும் ஒரு ஓப்பனாக ஆப்பம் மூடாக உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முதல் சிவி லக்ஷ் உங்களுக்கு நன்றி தெரிவித்துட்டு செய்வா. முதல்ல பூவன் மீடியா குழுவினருக்கும் முக்கியமாக மதிசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ நேரம் கலாய்ச்சி மரண கலாய்ச்சி போட்டு இனி ஒஃபிஷியலாக பேச்சு வழக்கில் மாற்றி எல்லாம் கதைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். செம்மையாக ஓட்டிட்டாங்க செம்மையாக வச்சு செஞ்சிட்டாங்க. மதிசன் மிக பெரிய ஒரு தேங்க்ஸ். என்ன என்ன சொல்கிறது ஆழ்மனத்து கருத்துக்களையும் இந்த இடத்துல நல்லா கொட்டி தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மற்றது இதை பார்க்குறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பகிருங்க. இதில் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் வந்து இந்த இந்த குழுமத்தில் அதாவது பூவன் மீடியா குழுமத்தில் வந்து இப்படி இருந்து இப்படி இது ஒரு இதுவும் ஒரு மேடு தான். இங்கே கொண்டு வந்து அவங்களோட கருத்துக்கள் பகிரப்பட்டு அவங்களோட திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இதை பார்க்குறவங்க நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பரோட பகிருங்க பேஜை லைக் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ நன்றி பண்ணிருங்க. சத்தம் போட்டு நின்றேன் வென்றேன் தண்டைகள் உடைத்து வெளிய வந்தேன் வலிக கற்று வெற்றி பலதும் கண்டு வென்றேன் நின்றேன் செம்பைய உள்ளகம் சொல்லும் சிவிலாஸ் செம்பைய உள்ளகம் சொல்லும் சிவிலாஸ் எனக்கு கொஞ்சம் ஓட விட்டு எரிந்து போடி என்று தேட விட்டு கண்டு கொண்டேன் கொண்டு வந்தேன் இந்த புது சத்தம் கலகி எது சட்டம் இதுக்கு செய்யல என் பண்பின் நான் தரம் நடை